நமஸ்தே கண்ணா. போன கிளாஸ்ல பாடம் 7 திருக்குறள் கதைகள்லாம் பார்த்தோமா? திருக்குறள் கதைகள், திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி திருக்குறள் புக் பேஜ் நம்பர் 40, 41, 42 இது எல்லாமே புக் பேஜ், எல்லாமே புக் எக்ஸசைஸ் முடிச்சிட்டீங்க. முடிக்காதவங்க அதெல்லாம் முடிச்சிருங்க. அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் இப்போ நம்ம லெசன் 8 புக் பேஜ் நம்பர் 46 பசுவுக்கு கிடைத்த நீதி. பசுவுக்கு கிடைத்த நீதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மனுநீதி சோழன், ஹரிச்சந்திரன் இந்த கதைகள்லாம் படிச்சிருக்கீங்களா? ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுவார்? பொய்யே பேச மாட்டார். ஹரிச்சந்திரன்லாம் என்ன ஏதாவது நம்ம சொன்னோம்னா கூட இவர் பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை, ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்தில் வளர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஹரிச்சந்திரன்லாம் பொய் எப்பவுமே தன் மகனே கொன்றாலும் பொய்யே பேச மாட்டார். அதே போல் இந்த மனுநீதி சோழனும் சோழ மன்னர்கள்லாம் மனுநீதி சோழனும் சிறந்து விளங்கினவர். இப்போ தேர், திருவாரூர் தேர் ரொம்ப பெரிய தேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இப்போ சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன், சொல்லிட்டு நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. சோழ காலத்தில் தன் மனுநீதி சோழன் வந்து தன் மகன் வந்து ரோட்டில் தெருவில் தேர் விளையாண்டுட்டு இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு பசு கன்று ஈன்று இருக்கு. ஃபஸ்ட்டு கன்று ஈன்றோடனே அது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ரொம்ப முடியாமல் சின்ன குட்டி தானே, நம்ம குழந்தையிலேருந்து எப்படி வளர்ந்து நகர்ந்து தவழ்ந்து நடக்கிறோம் அதுபோல் அந்த கன்று ஈன்று பசு வந்து அங்கே இருக்குது. அந்த கன்று குட்டி ஓடி சும்மா துள்ளி விளையாண்டுட்டு இருக்கு. வரும்போது இந்த மனுநீதி சோழன் மகன் வந்து தேர் ஓட்டிகிட்டு வரோம். தேர் ஓட்டிட்டு வரும்போது என்ன செஞ்சதோ அந்த கன்று குட்டி வந்தோடனே இடையில கால் மாட்டி சக்கரத்தில் விழுந்துருது. விழுந்த உடனே இறந்துருது. அதனால தடுமாறி எழுந்திருக்க முடியல. அந்த தேர்க்கால இருந்து அந்த பசுவோட கன்று குட்டி என்ன செஞ்சிருது, கன்று இறந்துருது. தேர்ல கொன்று தேர்ல வந்து பசுவோட கன்று என்ன ஆச்சு, பசு கன்று இறந்துருது. அப்ப இந்த பசு என்ன பண்ணது, பார்த்துட்டு எங்க தன்னுடைய கன்று குட்டியை காணமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே அந்த அப்ப என்ன செஞ்சாரு, அந்த அரசர் வந்து மக்களே துன்பப்படவே கூடாது, நம்மளுடைய ஆட்சியில நம்ம நாட்டுல நம்மளுடைய மக்கள் துன்பப்படக்கூடாது, இந்த மனுநீதி சோழன் நினைப்பார். எந்த ஒரு வறுமை இருந்தாலும் அதை உடனே தீர்த்து வைக்கணும், மக்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைப்பார். அப்படி இருக்கும்போது அமைச்சர்கிட்ட சொல்லி என்ன பண்றாரு, கோயில் வாசலுக்கு ஒரு பெரிய மணி ஆராய்ச்சி எடுப்பேன், நமக்கு ஏதோ ஒரு துன்பம்னா உடனே போய் அந்த மணியை அடிச்சு அந்த அரசர் வந்துருவார். இந்த அரசர் வந்து என்ன குறை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குறையை தீர்த்து வைப்பார். அதுக்காக அமைச்சர்கிட்ட சொல்லி அப்பதான் அந்த மணியை ஆராய்ச்சி மணியை செய்து கட்டி வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் யாருமே யாருக்கும் எந்த குறையும் இல்லை போல இருக்கு. அப்பதான் அரசர் பேசிக்கிறார், ஆராய்ச்சி மணி யாரும் ஒழிக்கவில்லை, அந்த மணி ஓசை கேட்டாவே ஏதோ துன்பம் நேர்ந்துச்சுன்னு அர்த்தம், அந்த மணி ஒழிக்கலன்னு பேசிக்கிறார். அந்த சமயம் பார்த்து இந்த ஆராய்ச்சி மணி என்ன செய்து, இந்த பசு போய் அடிக்குது. பசு வந்து அந்த ஆராய்ச்சி தன்னுடைய குழந்தை கன்று இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அரசர் சொல்றதுக்காக அந்த ஆராய்ச்சி மணியை போய் அடிக்குது. அடித்த உடனே அரசர் இன்னமும் திரளியே ஆராய்ச்சி மணி அடிக்கும், உடனே காவலாளி போய் பார்த்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. பார்த்த உடனே காவலாளிகள்லாம் அமைச்சர் வந்து சொல்றாங்க, அரசே அரசே ஒரு பசு கண்ணீரோட நிற்கிறது, தன்னுடைய கன்று குட்டியை இறந்து விட்டது தேர்காலில் விழுந்து அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாங்க காவலாளிகள். உடனே அப்ப மக்கள் எல்லாம் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அரசர் தன்னுடைய முடிவை மாத்திக்க மாட்டார். அமைச்சர் சொல்றாரு, அரசே அரசே உங்களோட முடிவை நீங்க மாத்தீங்க, தெரியாம தான் உங்கள் மகன் வந்து தேர்காலில் கொண்டுட்டாரு, விளையாண்டுட்டு இருக்கும்போது தவறிதான் நடந்துருச்சு, வேணும்னு கொண்டிருக்க மாட்டார், ஆனா உங்களுக்கு இருக்கிறதோ ஒரே மகன், அதனால நீங்க உங்க முடிவை மாற்றிக்கீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. ஆனா அரசர் என்ன கேட்கல, எதுவா இருந்தாலும் கண்ணுக்கு கண்ணா இருந்தாலும் பல்லுக்கு பல்லா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறு குற்றம் குற்றமே தான், என்னோட மகனா இருந்தாலும் சரி அது வேற சிறுவனா இருந்தாலும் அவரு தான். அந்த பசு எப்படி தன் கன்று இழந்து தவிக்குதோ கண்ணீர் கம்பளியமா, நீயும் ஒரே மகனை வச்சிருக்க, என்னோட நிலைமை உனக்கும் வராதா அப்படின்னு பார்த்தா அது அழுகும் போது அந்த துன்பத்துல நானும் அந்த துன்பத்துக்கு ஆளாகணும், உடனே தேரை பூட்டுங்க, அந்த சிறுவனை என்னுடைய மகனை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தேர்காலையும் தன் மகனையுமே கொன்று அந்த பசுவுக்கு நீதி வழங்கினார். அதனால நீதி தவறா மன்னன் யாருன்னா இந்த மனுநீதி சோழன் தான். சோழர் காலத்துல மனுநீதி சோழன் எப்பவுமே எதிலையுமே நம்ம என்ன செய்யணும், யாரா இருந்தாலும் அப்பா அம்மா தம்பி தங்க யாரா இருந்தாலும் ஒரே நேர்மையா நடுநிலைமையோடு இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான். அது மாதிரி நேர்மையா இருக்கணும், உண்மையே பேசணும், உண்மைதான் எப்பவுமே ஜெயிக்கும், உண்மைதான் எப்பவுமே ஜெயிக்கும். அதே மாதிரி நேர்வழியில நேர்மையா இருக்கணும்,
இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், நீதி யாரா இருந்தாலும் தவறுனா தவறுதான், குற்றம்னா குற்றம் தான். இப்ப புக் பேஜ் நம்பர் 46ல பாருங்க, ஒன் டைம் படிச்சு காட்டுறேன் பாருங்க. பசுவுக்கு கிடைத்த நீதி நாடகம் மாதிரி இருக்குது கதை. ஒவ்வொரு பாகமா காட்சி ஒண்ணு காட்சி ரெண்டு, யார் யார் பேசிக்கிறாங்க எங்கெங்க நடைபெறுதுன்னு படிக்கிற அப்படியே திங்கிற கை வச்சுக்கோ. நீங்க நான் படிச்சுட்டு இல்லாத பாயிண்ட்தான் சொல்றேன், ஒவ்வொரு பேராகிராஃப் படிச்சு உங்களுக்கு பொருள் சொல்றேன் பாருங்க. முன் கதை சுருக்கம், அந்த கதையோட சுருக்கம் பாருங்க. சோழ மன்னர்களுள் ஒருவர் மனுநீதி முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தம் நோக்கமாக கொண்டவர். ஆயினும் அவரது ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு. அதற்கு காரணமானவன் வேறு யாரும் அல்ல, அரசனின் மகனே. இப்போது அரசர் என்ன செய்வார்? தம் மகன் என்று அவனை காப்பாற்றுவாரா, அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவாரா? வாருங்கள் தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம். இப்ப என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் சோழ மன்னர்களும் மனுநீதி சோழன் ஒரு முறையான தவறு இல்லாத அரசர், ஆனா அவர் ஒரு ஆட்சி காலத்துல ஒரு இது ஏற்பட்டது, பசுவுக்கு ஏற்பட்ட ஒரு பேர் இழப்பு, அதுல யாரும் உள்ள அரசனுடைய மகன் தான். அந்த மகனுக்கு அவனை காப்பாற்றுவாரா, இல்ல தன் கன்றை வடம் அந்த பசுவுக்கு உரிய நீதியை சொல்லுவாரா, தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஆவலோட நுழையிறாங்க எங்க அரசவை. பாருங்க காட்சி ஒன்று, இடம் அரசவை மண்டபம், காலம் நண்பகல், உறுப்பினர்கள் யார் யாருன்னா அரசர் மனுநீதி சோழன் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே அங்க பேசிக்கிறாங்க. அவையில பாருங்க, அவையில் மன்னரும் அமைச்சரும் பெருமக்களும் வீற்றிருக்கின்றனர், எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார் இனி அப்படின்ட்டு. தச்சர்னா வேலை ஆசாரி வேலை செய்பவரா, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொருத்தரா அது தச்சர்னு சொல்லுவோம். அரசர் வாருங்கள் தச்சரே, நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே, முடித்து விட்டீரா, முடித்து விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு தச்சர், ஆம் முடித்து விட்டேன் மன்னா, நீங்கள் நேரிலேயே வந்து பார்வையிடலாம் மன்னா. அதுக்கு அரசர், அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர், பெருமக்களே, சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி, அது மட்டுமா, நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா. அதனால்தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன். அதற்காக நான் ஏற்படுத்திய ஓர் அமைப்பே ஆராய்ச்சி மணி, அதை தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார். என் ஆட்சியில் யாருமே என்ன பண்ணக்கூடாது, துன்பப்படக்கூடாது, அதை நான் தெரிந்து கொள்ளும் உடனே தீர்க்கறதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி மணி, அதை தான் இந்த தச்சர் செய்து முடித்துள்ளார் அப்படிங்கிறாங்க. அமைச்சர் சொல்றார், ஆராய்ச்சி மணியா, அது எதற்கு மன்னா, அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள்? ஆராய்ச்சி மணியா, அது எதுக்கு, எப்படி நீங்க வழங்குவீங்கன்னு கேட்கிறார் அமைச்சர். அரசர் சொல்றார், சொல்கிறேன் அமைச்சரே, நம் அரண்மனை வாயிலே கோவில் மணி போல பெரிதொரு மணியை கட்ட செய்துள்ளேன். அரண்மனை வாயிலில் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி கோயில் எல்லாம் மணி கட்டியிருப்பாங்க இல்லையா, அது போலவே அரண்மனையில வாசல்ல வெளியில ஒரு பெரிய மணியை கட்ட செய்துள்ளேன். குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம். நமக்கு ஏதாவது உடனே நீதி வேணும், தீர்ப்பு வேணும்னா உடனே அந்த மணியை போய் அடிச்சோன்னா அரசர் வந்து தீர்ப்பு வழங்குவார். அடுத்தபார் அமைச்சர், அரசே இதில் என்ன புதுமை, நீங்கள் தான் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே, இதில் என்ன புதுமையா இருக்குன்னு, எதை மக்களுக்கு எந்த குறையுமே வைக்கிறது இல்லையே அப்படின்னு அமைச்சர் கேட்கிறார். அரசர், நீங்க சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா, வெளியில வந்து சொல்றது கூட தயங்கலாம். மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் உள்ளது, அது மட்டுமா, குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒழித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன், அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன். இந்த ஆராய்ச்சி மணியை அடித்த உடனே என்ன பண்ணுவேன், நானே உடனடியாக வெளியில் வந்து குறையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இதுதான் சோழர் அரண்மனை. இந்த அரண்மனை வாயில முன்னாடி இந்த மணி கட்டியிருக்காங்க, இந்த மணிக்கு பேரு தான் ஆராய்ச்சி மணி. இந்த பசு தன் கன்று இழந்ததுனால பாருங்க, அந்த பசு வந்து அந்த கயிற்று பிடிச்சி இந்த மணியை அடிக்குது, இழுத்து அடிக்குது பாத்தீங்களா, இதே போலதான். நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 48. அமைச்சர்கள் சொல்றாங்க, ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னர், இவ்வுலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும். அரசவை கலைகிறது, சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசை அரசர் கேட்கவே இல்லை.
இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஆராய்ச்சி மணி ஒலிக்க தொடங்குகிறது. இனி அடுத்தது ரெண்டாவது காட்சி. ஃபர்ஸ்ட் காட்சி என்ன, தச்சர் மணி செய்து வர சொல்லி அரண்மனை வாயில முன்னாடி மாட்டுறாங்க. அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க தான் உடனுக்குடன் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குறீங்க, இது எதுக்கு ஆராய்ச்சி மணி அப்படின்னு கேட்கறாங்க. சிலர் வாயில் சொல்றதுக்கு தயங்குவாங்க, அதனால இந்த மணியை அடிச்சா நான் உடனே நானே எதிரில் வந்து உடனே அவங்களுக்கு குறைகளை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றாரு. ஆனா ரொம்ப நாளா என்ன பண்ணலாம், அந்த ஆராய்ச்சி மணியை ஒழிக்கவே இல்லை. அப்பதான் எல்லாம் பேசிக்கிறாங்க, கொஞ்ச நாளா ஆராய்ச்சி மணியே சத்தமே கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்துல ஆராய்ச்சி மணி ஒழிக்க தொடங்குகிறது. அடுத்த காட்சி ரெண்டு, இடம் அரசவை. இப்ப நண்பர்கள் பதியம் பேசினாங்க, மாலை மாலை உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலாளி. அரண்மனையில ரெண்டு காவலாளிகள் இருப்பாங்க எப்பவுமே, அந்த காவலாளிகள் தான். இப்ப தெனாலிராமன் கதையில கூட பாத்துருக்கீங்க, தெனாலிராமன் உள்ளவே கிருஷ்ண தேவராயர் அவையில விடவே மாட்டாங்க, ஜோக்கு கோமாளித்தனமா சொல்லி உள்ள வந்துருவார். அது போல காவலாளி மன்னா மன்னா அடுத்து என்று அழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகின்றான் அரண்மனை காவலாளி. அரசர், என்ன ஆயிற்று, ஏன் இப்படி மூச்சு இறைக்க ஓடி வருகிறாய், பதறாமல் சொல். காவலாளி, மன்னா இதுவரை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை, அதனால் தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன். மன்னா நான் இதுவரை கண்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை, அதனால தான் எப்படி சொல்றது அப்படிங்கிறான். அதுக்கு அரசர், என்ன ஆனாலும் பரவாயில்லை சொல், சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல், என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்ல வந்த செய்தியை உடனே தயங்காம சொல் அப்படிங்கிறார். காவலாளி, மன்னா அது வந்து அப்படியே இழுக்கிறார், நம் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி அப்படிங்கிறாரு. அரசர் உடனே மறுபடியும் கேட்கிறார், என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா, இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேன், பரவாயில்லை இதோ நானே வருகிறேன், இவ்வளவு காலமா மணி அடிக்கல நான் எந்த குறையும் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இப்ப ஒழிச்சிச்சு இதோ நானே வரேன் அப்படிங்கிறாரு அரசர். அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றனர். வாயில் அரண்மனை வாயில வெளியே வர்றாங்க. அரசர், ஐயகோ என்ன ஆயிற்று, பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே, என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததா, என்ன ஆயிற்று, பசு ஆராய்ச்சி மணி அடிக்குதா, என் ஆட்சியில வாயில்லாத ஜீவனுக்கு குறை வந்துருச்சா குறை நேர்ந்ததா, இதை நான் எங்கன பொறுத்து கொள்வேன், அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள், தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே, ஐந்தறிவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் எந்த என்று இந்த வியன் உலகம் என்னை பழிக்குமோ, ஐந்தறிவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியன் உலகம் என்னை பழிக்குமோ, இனி என் வாழ்நாள் எல்லாம் பழி சொல்லை சுமந்து திரிவோனோ என்று எனக்கென்று விளங்கவில்லையே, கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும், யார் அங்கே, உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள். உடனே கேட்கிறார், என்ன சொல்றாரு, இந்த ஐந்தறிவு விலங்குக்கு துயர் நீங்குது, அதை மறுக்க அதை நீக்க மறுத்தான் என்று நான் வியன் உலகம் என்னை பழி சொல்லக்கூடாது, இந்த வாழ்நாள் எல்லாமே எனக்கு பழி வந்துடும் சுமந்து திரிவேன், அதனால எனக்கென்று ஒரு எனக்கென்றே விளங்கவில்லை, கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க நான் உடனே புறப்படுறேன், அது என்னன்னு செய்தி தெரிஞ்சிட்டு வான்னு அந்த காவலாளிட்டு சொல்றாங்க. உடனே அந்த காவலாளிகள், உத்தரவு மன்னா இதோ சென்று விரைவில் செய்தியுடன் மீள்கிறோம், மீள்கிறோம்னா வருகிறோம் அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. தன் கன்றை காணால் தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது. அதன் ஆற்றுனா தேரை ஆராய்ச்சி மணி வடிவில் ஒழிக்க தொடங்கியது. இனி அப்பதான் அங்க பாத்துட்டு அந்த காவலாளி என்னன்னு அந்த பசு கிட்ட தெரிஞ்சிட்டு வராங்க. அங்க போய் பார்க்கறாங்க, அந்த தேர்காலில் விழுந்து அந்த கன்றுக்குட்டி இறந்த நிலையில இருக்கு, இந்த பசு கண்ணீரோட வேதனை அடைஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த ஆராய்ச்சி மணி வடிவில் வந்து அந்த மணியை பார்த்த உடனே அழிக்க வந்துருச்சு அந்த பசு. காட்சி மூன்று, இடம் அரசவை. அடுத்த நாள் காலை, காலம் காலை. உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள். அரசர் அமைச்சர் பெருமக்கள்லாம் பேசிக்கிறாங்க. அமைச்சர், மன்னா தங்கள் முடிவை அருள் குறுந்து மாற்றிக்கொள்ளுங்கள்,
எப்பவுமே என்ன பண்ணுவார், அரசர் யாரா இருந்தாலும் தீர்ப்பு வழங்குவார். ஆனா தன்னுடைய மகன் தேர்லதான் அந்த பசு கன்று விழுந்துருச்சு, அதனால மன்னர் அரசர் வந்து தன் மகனை கொன்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, தங்களோட முடிவை மாற்றிக்கொள்ளுங்கிறாங்க. அரசர் சொல்றார், என்ன சொல்கிறீர் அமைச்சரே, மண்ணுயிர் காக்கும் மன்னன், நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே, அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன என்ன சொல்ல, இந்த மண்ணுயிரை காக்கும் மன்னன், நீதி வழங்கும் நெறிமுறையாளன், இவர் எப்பவுமே நீதி தவறாம வழங்குவாரு, நல்ல நீதியை கூறுவாருன்னு சொல்லி மக்கள் என் மேல் போற்றுகிறார்கள், அதுக்கு நான் இழுக்கு நேரிட துன்பம் நேரிட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அது பசுவின் கதறலுக்கு செவி சாய்க்காத கொடியோன் என்றும் அவை சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. பசுவா இருந்தால் நான் ஐந்தறிவு இருந்த அந்த பசுக்கும் கரெக்ட் நீதி வழங்கணும், அதுக்கு நான் நீதி வழங்கலன்னு சொல்லி அவை சொல்லுக்கு ஆளாக விரும்பவில்லை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை தான் என் நான் எடுக்க எடுத்த முடிவு, இதில் எந்த மாற்றமும் இல்லை. எதா இருந்தாலும் சரி, கண் போயிருந்தா கண், பல் போயிருந்த பல், யாரோடைய எந்த துன்பம் நேர்ந்தாலும் அதற்கு சரியான தீர்ப்பு வழங்குவது தான் எனக்கு உயர்ந்தது நீதி. அதனால அடுத்தது பாருங்க, அமைச்சர் மன்னா சற்று பொறுங்கள், உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன், பசுவின் கன்றை அவன் வேண்டுமென்றே கொள்ளவில்லையே, அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது. அது சொல்றாரு, அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா, அறியாமல் செய்த தவறு தானே, தெரியாம வேணும்னு கொள்ளாம செய்தான், தங்களுக்கு இருப்பதோ ஒரே மகன், அதையும் நீங்க கொள்ள நினைக்க கூடாது மன்னா அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றார். அரசர் சொல்றார், ஆம் அதுதான் சரி, கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா, அதன் கண்ணீர் வழியும் கண்ணீர், நீயும் ஒரு மன்னனா, உனக்கு உன் மகன் எப்படியோ அப்படியே எனக்கும் என் கன்று அல்லவா, கண்ணு அப்படியே அழுது கண்ணு தண்ணி வடிகிறது, நான் ஒரு கன்று வச்சிருக்க இறந்துச்சு, அதே போலதான் நீயும் ஒரு மகனை வச்சிருக்க, உனக்கு இதே மாதிரி கண் நிலை வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அந்த சின்னஞ்சிறு கன்று என்னை பாவம் செய்தது, அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது, கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார். பாருங்க, அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது, அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது, கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார். இதெல்லாமே அந்த கண் பார்வையில அந்த அழுகையிலேயே அந்த பசு சொல்ற மாதிரி இதுதான் அந்த அரசருக்கு. இனி என் வாழ்நாள் எல்லாம் வீண்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறதே, ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன். அதனால நான் எடுத்த முடிவிலிருந்து என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். புக் பேஜ் நம்பர் 50 பாருங்க, அமைச்சர் அரசே மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன், உங்கள் மகனை கொள்ளும் எண்ணத்தை விட்டு விடுங்க. மறுபடியும் கேட்குறேன், அமைச்சர் சொல்றாரு, தங்களை வருந்தி கேட்டுக்கிறேன், ரொம்ப பணிந்து வலியுறுத்துறேன், ஒரே ஒரு மகன் தான், தங்கள் மகனை கொள்ளும் எண்ணத்தை விட்டுடுங்கிறாங்க. ஆனா அரசர் அந்த முடிவுல இருந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. பாருங்க அரசர், போதும் அமைச்சரே நிறுத்துங்கள், இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலில் இட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலில் இட்டு கொல்லத்தான் போகிறேன். பசு கன்று எப்படி கொன்றானோ அதே போல நானும் என்ன செய்ய போறேன், என்னோட மகனை அந்த தேர்காலில் இட்டு கொல்லத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும், அந்த பசு எப்படி தன் கன்று இழந்து அழுந்து அதே துயரத்தை நானும் அடையணும் அப்படிங்கிறார். இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு, இந்த சோழ பரம்பரை என்னால் தலை குனிய கூடாது. மனநீதி சோழன்னா நீதி தவறாத சோழன், இந்த சோழ குலமே தலை குனிய கூடாது. அடுத்தது பாருங்க, பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறாத மனுநீதி சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும். யாரெங்கே நீதி தவறாத மன்னன் மனுநீதி சோழன் என்று என்னை எல்லாரும் நினைவு கூற வேண்டும். யாரெங்கே தேரை கூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து இழுத்துவா என் மகனை, இப்போதே அவனை தேர்காலில் இட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன். யாரெங்கே தேரை கூட்டு என் மகனை இழுத்துவா. அதே போலவே அந்த பசுவோட முன்னாடியே தன்னுடைய மகனை அந்த தேர்காலில் இட்டு கொன்றார். இப்ப எவ்வளவு பெரிய இது, யாராவது அந்த மாதிரி செய்வாங்களா, தன்னுடைய ஒரே மகனையும். இதுதான் நீதி தவறாத மனுநீதி சோழன், நீதியை தவறதுல சோழ மன்னர்கள் இல்லை. அதே போலதான் ஹரிச்சந்திரனும் உண்மையே தான் பேசுவாங்க. அப்ப நீதினா என்ன, உண்மை நீதி நேர்மை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் கண்டிப்பா நிலைநாட்டணும்.
கீழே பாருங்க, தவறிழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடு அல்லாமல் அந்த தவற்றுக்கு சரியான தண்டனையும் வழங்கிய பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம்பெற்றான் மனுநீதி சோழன். மனுநீதி சோழன் வரலாற்றிலே இடம்பெற்றான். அந்த காலத்துல நடந்த உண்மையும் இப்ப நம்ம மனுநீதி சோழன் கதையை படிக்கிறோம்ல, ஏன் படிக்கிறோம்? அது மாதிரிதான், யாராவது தன்னுடைய ஒரே மகனை இந்த மாதிரி பசு கண்டு கொன்றுச்சுன்னு சொல்லி தேர்க்கால வேணும்னா தெரியாம தானே அவரும் கொன்ற விளையாண்டுட்டு இருக்கும்போது தன்னுடைய மகனையே அந்த பசு முன்னாடி அந்தே தேர்க்கால் இட்டு கொன்றார். எல்லாரும் யாரா இருந்தாலும் குற்றம் குற்றமே தான். மகனா இருந்தேன்னா, அப்பாவா இருந்தேன்னா, அம்மாவா இருந்தேன்னா, எல்லாமே ஒன்றுதான். அப்படிப்பட்ட இந்த மனுநீதி சோழனும் எவ்வளவு இதா இருந்தார். அதே மாதிரிதான் நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாம் என்ன செய்யணும், எந்த ஒரு செயலி எந்த ஒரு விலங்கினத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்த கூடாது. கல்லை தூக்கி போடுறது, அப்புறம் சிலர் அந்த நாய் இது பூனைலாம் ஆடு இருந்தா அதை உதைக்கிறது, எட்டி உதைக்கிறது, கல் தூக்கி போடுறது, இந்த மாதிரி செயல நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஐந்தறிவு உள்ள விலங்குகளை மற்றவர்களோட நம்ம என்ன, மற்றவர்களுக்கு கூட சிறுவர் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன விளைவிக்க கூடாது, துன்பம் விளைவிக்க கூடாது, ஊறு செய்ய கூடாது. இப்ப புக் பேஜ் நம்பர் 51 பாருங்க, புக் எக்ஸசைஸ் மட்டும் சரியான விடையும் அந்த சொல்வதை எழுதுகவும் எழுதிக்கலாம். கொஸ்டின் ஆன்சர்லாம் தேவையில்லை, அடுத்த சொல் விளையாட்டு இருக்குது அதுவும் படிக்கலாம். இப்போ புக் பேஜ் நம்பர் 51. சோழ மன்னர்களோ நீதி தவறா மன்னன் மனுநீதி சோழன், யாரே பசுவுக்கு கிடைத்த நீதி தன்னுடைய மகன் தவறு கொன்றுட்டான, தன் மகனையே கொன்றார். புக் பேஜ் நம்பர் 51 எடுங்க. 51 ஃபர்ஸ்ட் ஒன், சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுவோமா. இன்னல் இச்சொல்லிக்குரிய பொருள் இன்னல், இன்னல் விளைவித்த மகிழ்ச்சி, நேர்மை, துன்பம், இரக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னல் விளைவி துன்பம், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் இ துன்பம். செகண்ட் ஒன் அரசவை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அரசவை, அரசு கூட்டல் அவை, அரசு கூட்டல். செகண்ட் ஒன் பாருங்க, இஏ தான். அரசு கூட்டல் அவை, அரசவை, அரசு கூட்டல் அவை. தேர்ட் ஒன், மண்ணுயிர், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது ஆ, மண் கூட்டல் உயிர். ஆ, மண் கூட்டல் உயிர், மண் கூட்டல் உயிர். ஓகே, இப்போ கீழே இருக்கெல்லாம் இப்போ கொஸ்டின்லாம் படிச்சு பாருங்க. மனுநீதி சோழ ஆராய்ச்சி மணி அமைப்பதற்கு காரணம் என்னன்னா, அங்கே என்ன எதனால மனுநீதி சோழன் ஆராய்ச்சி பண்ணி அமைச்சாரே, மக்கள் யாரும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்து தான் அந்த ஆராய்ச்சி பணியை அமைத்தார். பல பசு வந்து ஆராய்ச்சி பணியை ஏன் அடித்தது, பசுவின் தன்னுடைய தேரை ஓட்டிட்டு போனதுனால தேரை தெருவில் ஓட்டி சென்றபோது அங்குள்ள துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறந்து விட்டது. அதனால் துயர் உற்ற பசு ஆராய்ச்சி பணியை அடித்தது. பசுவின் துயரை மன்னர் எவ்வாறு போக்கினார், எப்படி போக்கினார், பசு மகன் எப்படி தேர்கால் இட்டு கொன்றார், அதே போலவே அரசர் தன் மகனையும் என்ன பண்ணார், அதே தேர்லேயே இற்று கொண்டார். புக் பேஜ் நம்பர் 52 எடுங்க. சொல் உருவாக்குக, சொல் அதில் அங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். இனிமேன்னு இருக்கா, அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்களே அங்கே பாருங்கள் என்னென்ன எழுத்துக்கள் வச்சு உருவாக்கலாம், சொல் உருவாக்கலாம். மாலை, உண்மை, பெண், மான், இணை, மகன், வலை, உங்களுக்கு என்னென்ன சொல்லுதோ மாலை அதெல்லாம் இதெல்லாம் எழுத்துக்கள்லாம் சொல் உருவாக்கி அதை எழுதுறீங்க. இந்த புக் பேஜ் நம்பர் 52 வந்து நீங்களே தான் எழுதுறீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க சொல்ல கேட்டு அறிந்து கொள்வோம். மாநகரம், மாமாலை, மாமதுரை, மாமுனி, மாதவம் என்று ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு மா என்ற சொல் வழக்கத்தில் உள்ளது. நம்ம இப்ப திரு, செல்வி இந்த மாதிரிலாம் சொன்ன திருமதி இருக்கு முன்னாடி சிறப்பித்து ஒருவரை சிறப்பித்து கூப்பிடுறதுனால திருன்னு சொல்லி சொல்ற. அது போல மாநகரம், மிகப்பெரிய நகரம், மானா ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு, அதுக்குதான் ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு மா பயன்படுத்துகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயே புக் பேஜ் நம்பர் 51 கீழே சொல்ல கேட்டுலாம் இருக்குது. அரங்கம், ஆராய்ச்சி மணி, மணக்குறை, விலங்குகள், வாழ்நாள்
இதெல்லாம் என்ன பண்ணணும்னா டிவர்ஸ், நம்ம சொல்வதை கேட்டு எழுதுவது, சொற்களை அப்படியே எழுதணும். ஓகே கண்ணா. இப்போ நெக்ஸ்ட் இப்போ புக் பேஜ் நம்பர் என்னன்னா புக் பேஜ் நம்பர் 46 இருந்து 46 to 50 வரைக்கும் ரீட் தமிழ்ல புக் எழுத்துக்கூட்டி படிக்கணும். அதே போல புக் எக்ஸசைஸுமே பண்ணுங்க. இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தத திரும்ப வீடியோ கிளாஸ் டவுட் இருந்தா புக் எக்ஸசைஸ்லாம் போர்டை பார்த்து எழுதிக்கோங்க புக் எக்ஸசைஸ். ஓகே கண்ணா, தன்யவாச்சு.